சுத்தம் செஞ்சு வச்சுக்கனே பொண்ணுங்க கிடக்குற இம்மா நேரமா ஒத்துருமே வரலையே. ஏன் இன்னும் அப்பூச கிடையாதா? ஏண்டி தினம் தினமா கங்கா பூஜை பண்ணுவாங்க? ஏன் என்ன பண்ண மாட்டாங்களா? என்னைக்கோ ஒரு நாளே தான் பண்ணுவாங்க. ஆமா என் பேருந்தான் கங்கா. அந்த பலவாரத்தெல்லாம் தின்னுபிட்டு இந்த கங்காக்கு ரொம்ப சந்தோஷமா போடுச்சு. பாவம், அதுக்கு வேண்டிக்கினதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லிக்கினதான் தாமசம். உடனே சட்டுப்பட்டா சட்டுப்பட்டா நீ என்னமா பெஞ்சிச்சு பாத்துக்கினியா? ஆமாண்டி, காக்கா உட்கார பணம் மழை விழுந்ததா, நீ சொல்லிதான் மழை வந்ததாக்கும். பின்ன என்னவா? நான் சொல்லித்தான் மழை பெஞ்சுக்குச்சு. அப்ப நீ சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லு. ஓ, நடக்குமே. ஆஹா, சாப்பிட்டு நல்ல சுத்தியாசம். இப்போ இந்த செடியில பூ பூக்க கடவுது. என்னைக்குமே வந்துக்கவே மாட்டேன். போதுமா?
கௌரி. கௌரி, என்னது என்னத்துக்கு இப்படி அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிறேன்? அப்படி என்ன நடந்துருது இப்போ? என்னத்த சொல்றது குமுதா, சித்தி மறுபடியும் என்னது சுப்பனைக்கு தான் கொடுக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சுட்டு இருக்கா. இவ்வளவுதானா கௌரி? இனிமேற்கொண்டு அவர் உன்னை திரும்பி கூட பாக்காதபடிக்கு செய்யறது என் பொறுப்பு, சரிதானே? அப்படின்னா இப்ப நான் கௌரிய பாத்துட்டே இருக்கேன்னு சொல்றியா? இல்ல நான் கேக்குறேன். ஏன் காணும், நீர் யாரையும் திரும்பி கூட பார்க்கவே மாட்டீரோ? அறிவிருக்க எங்க இருக்கு? என்னது சரி கௌரி, என்ன பார்த்து நீ ஏன் பயப்படணும்? நான் தான் தினம் என் முகத்தை கண்ணாடியில பாத்துட்டே இருக்கேன், நேருக்கு தெரியாதா என் முக லட்சணம்? அதான் உங்க மாமா ஏற்கனவே சொல்லியிருக்காரு போய், வடமாலையே அனுமாருக்கு சாத்துறதுக்கு பதிலா உமக்கே சாத்திப்பிடலாம்னு. அடாடாடா, படுபொருத்தமா சொல்லியிருக்கிறாரே. ஏம்மா கௌரி, நீயே சொல்லு, இந்த அனுமாருக்கு ஒரு அனுமந்தி இந்த மாதிரி கிடைக்காமே போயிடும். போய் என்ன சொன்னேன், நான் அனுமந்தியா? தப்புதான் தப்புதான், அப்ப வெறும் மந்தின்னு கூப்பிடவா? நீயே சொல்லு, பொம்பளை அனுமார என்ன சொல்லி கூப்பிடலாம்? குமுதா கைய விடு போய், நேர் ஒன்னு என்னை தொட வேண்டாம். குமுதா, ஏதோ ஆசியில கேலியா சொன்னா? ஓஹோ ஆசியா இது? பின்ன என்னவா? ஆமா திடீர்னு வாரம் போகும்னு ஆரம்பிச்சுட்டே பின்ன எப்படி போய் கூப்பிடுதோமே? முதல் சந்திப்பில் காவிய முறைப்படி ஆரிய புத்திரா என்று அழைத்தாயே, அது போன்று அழைக்க வேண்டும் கண்ணி. சரிதான், நான் தின தினம் காவியம் பேசிட்டு இருந்தா உமக்கும் இங்க இருக்கப்பட்டவாளுக்கும் அதை கேட்கறதுக்கு இரும்பு காதம்தான் வேணும். சரி விட்டு தள்ளு, காதலுக்குத்தான் காவியம் தேவை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் காவியம் ஏது காதல் தான் ஏது? என்ன வாய் சொல்றீ, அப்போ கல்யாணம் ஆயிட்டா காதலிக்கவே மாட்டீரா? இது வரைக்கும் அப்படி யாரும் செஞ்சதில்ல, அதனால வட்டியும் முதலுமா இப்பவே. ஐயோ என்னது, கட்டி பிடிக்கிறேன், விடுங்கோ, யாராவது வந்துட போறா, வந்து பார்த்துடுவா. வரட்டும் கண்ணே, வந்து பார்க்கட்டும், என்னையும் அறியாமல் ஒரு புது துணிச்சல் இப்பொழுதுதான் எனக்கு வந்திருக்கிறது. அப்படி என்ன அக்கிரமத்தை கண்டுட்டு மறுபடியும் இந்த குமுதாவோட குழாய் விண்டு என்ன அக்கிரமம் நான் கேட்கிறேன்? உமக்கு ஏதாவது விவசாயம் இருக்கா? இது தவச மந்திரம் இல்லப்பா, பெரிய திட்டம். இப்படி பல தந்திரங்களை கையாண்டாதான் அந்த திட்டத்தை சாதிக்க முடியும். அப்படி என்னடா திட்டத்தை கையாண்டுட்டே பண்ணி? அப்படி கேளுங்க அத்தை, அப்படி கேளுங்க. நீங்களே சொல்லுங்க, மாமா உங்களை விட்டுட்டு வேற ஒரு பொம்பளை அண்ட கொஞ்சின் இருந்தா நீங்க என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவனா? அப்படியே அவர் மெல்லிய புடிச்சு திருகி. பாத்தியாளா பாத்தியாளா, இந்த வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு பொறாம வருது, அதுதான் பொம்பளைங்களுக்கு பொதுவான குணம். அதனால அதனால இந்த குமுதா கிட்ட நான் கொஞ்சின் இருக்கிறத அந்த கௌரி பார்த்தாள்னா பொறாமப்படுவாளா இல்லையா? படுவா. உடனே என்கிட்ட சண்டைக்கு வருவாளா இல்லையா? வருவா. அந்த சண்டை காதலா மாறி காதல் கல்யாணம் வரைக்கும் வந்துடும். இதெல்லாம் ஒரு நாடகத்தே நாடகம். நல்ல யோசனைடா அண்ணா. உன் பிள்ளை இவ்வளவு புத்திசாலின்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கே இது வரைக்கும் தெரியாது, இப்ப தெரியறதா? சுப்பனே கண்ணே, உன் நாடகத்தை நடத்து, நல்லா நடத்து. அதெல்லாம் சரியத்த, இது வெறும் நாடகம் தான் குமுதாவுக்கு தெரிஞ்சுடுத்தோன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட நெருங்கியே பழக மாட்டாள. அத்தை நீங்க கூப்பிட்டு அவளுக்கு தைரியம் சொல்றீங்களா? சொல்லுண்டா கண்ணே. குமுதா குமுதா, அத்தை கூப்பிடுறா. அண்ணா குமுதா குமுதா கண்ணு வாடிமா. என்னடி வெட்கம், நீங்க சிரிசுக, உங்களுக்குள்ள மனசு ஒத்து போச்சுன்னா அதுல என்ன தப்பு? உன்னை மாட்டு பண்ண அடையறதுக்கு எங்க அண்ணா கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? அத்தை நமஸ்காரம் பண்ணு. தீர்க்காயசா தீர்க்க சுமங்கலியா, 16 பத்து பெருவாழ்வு வாழணும். அப்பா நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டதா? தீர்க்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ, சுபுத்ரா வாப்தி ரஸ்தோ. மண்ணை நம்பி ஏலேலோ மரம் இருக்கு, மரத்தை நம்பி ஏலேலோ கிளை இருக்கு, கிளைய நம்பி ஏலேலோ பூவு இருக்கு, ஒன்ன நம்பி ஏலேலோ நான் இருக்கேன். ஐலசா யார் யாரி இன்னத்துக்கு பின்னாடியே சுத்தி இருக்க? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, இது காட்டு வழி, பொம்பளை தனியா போகுதுன்னு கூட துணைக்க வரலாம். இப்ப நான் உன துணை கூப்பிட்டு, நீ கூப்பிடல. ஆனா நீண்ட காலமா கோடிக்கணக்கான மக்களுக்கு அவங்க கூப்பிட்டும் கூப்பிடாமலும் பக்கத்துல துணையா நின்ன பழக்கம் இன்னும் விடல. எனக்கு மார்க்க பந்துன்னு இன்னொரு பேர் கூட உண்டு. மார்க்க பந்து மார்க்க பந்து, இந்த பாரியா உன் துணைகள் எல்லாம் எனக்கு வேணும். எத்தனை பேருக்கு ஒன்னாலும் துணை நினைக்கன்னு உதவி செய்ய என்னால முடியும். ஆமா ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆனா நீ எனக்கு மாத்திரம் ஆயுசு பூரா துணையா இருந்துச்சீன்னா. யோ பேச்சு எங்கெங்க போகுது? தப்பாரு நம்ம கையில ஏதாவது வச்சுக்கணும். அப்பால நான் ரொம்ப பொல்லாதோட மாறிக்குவேன். ஆமா சாக்குறதை